திருமந்திர பாடலுக்கு விளக்கம் சொல்லும் அரங்க மகா தேசிகர் அவர்கள் வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நிறுத்தும் போதே ரெண்டு பக்கம் சுவாசம் வரும். தெய்வ நாள், கருணையினால், புண்ணிய நாள், புண்ணியத்தால், பக்தியால், இந்த வாய்ப்பு ரெண்டு இரு பக்கம் பூரிக்கும். ஏற்றி இருக்க இருகாலும் பூரிக்கும். காட்டை பிடிக்கும் கணக்கு அறிவாரில்லை. ரெண்டு பக்கம் வருகின்ற காட்டை எப்படி பிடிக்க வேணா? ஆசான் ஞானிகள் திருமலை தேவன் துணை கொண்டோ, காளாங்கிநாதன் துணை கொண்டோ, போகமகரிஷி துணை கொண்டோ, அகசிய துணை கொண்டோ என்ன செய்வார்கள்? மூச்சோடு கிடப்பார்கள். கலந்து காட்டை பிடிக்கும் கணக்கு அவர் உணர்த்துவார்கள். அது செருப்பு என்ன சேர்த்து என்ன செய்வார்கள்? ரெண்டு பக்கம் வருகின்ற காட்டை அவரக ரேசித்து பூரித்து கும்பித்து புறுமுச்சி செலுத்துவார்கள். நாம் செலுத்த முடியாது. தலைவன் தங்குவான், திருமலை தேவன் தங்குவான், அகத்தீசன் தங்குவார். உள்ளே தங்கியிருந்து என்னையா எதுக்கு யான் தங்கினேன்னா, என்னை தினம் கூப்பிட்டு இல்லையா? அது எனக்கு ஞான சித்திக்க வேண்டும். நான் என்னையும் ஒரு பாவியா, எத்தனையோ பாவிகள் ஐயா ஒன்று ஆசைப்பட்டுருக்குறான், எனக்கு அருள் செய்யணும் தாயே என்று கேட்டு இல்லைவா? அதுக்காக உள்ளே தங்குறப்பா. தங்கியிருந்து இந்த தேகத்தை நான் மாற்றினார். தேகத்தினர் செய்வார்கள், அனுபவம் மாற்றுவார். தலைவன் தங்கிய உடனேயே குணப்பொன்பு வந்துவிடும். தங்கின தலைவன் தங்கிய உடனேயே செல்வநிலை பெருக ஆரம்பித்து விடும். தலைவன் தங்கிய உடனே நோயில்லா வாழ்வு அமையும். தலைவன் தங்கிய உடனேயே பண்புள்ள கூட்டம், பண்புள்ள தொண்டர்கள் அமைவார்கள். தலைவன் தங்கினால்தான் திருமகள் தங்குவான் என்றார். அப்போ உள்ள தங்குகிறான், தங்கி உடம்புல இருக்க அசடெல்லாம் நீக்குவான். தலைவன் தங்காமல் ஒரு ஒன்றுக்கு கொனைக்கு கொனைக்கு எடுத்துகிறார். அப்போ என்ன செய்கிறான்? உடம்புல தங்கி ஆசான் அகத்தீசனையோ, திருமலை தேவனையோ, ஆசான் ஞானப்படியோ, உலகத்துக்கே தலைவன் சுப்பிரமணியன் தான், உடம்பு தங்கி என்ன செய்வான்? உடம்புல இருக்க கசடா நீக்கி உடம்பு கசடு நீங்க நீங்க குண தெளிவு வரும். உடம்பு அப்போ தான் உடம்பு தெளிவு, தேக கசடு நீங்க நீங்க தெளிவான அறிவு உண்டாகும். எல்லா பண்புகளும் அப்போ தான் வரும். பிறகு என்ன செய்வான்? தேக கசடு நீக்கி கணல் ஏற்றுவான். கணல் ஏற்றின பின் என்ன ஆகும்? இந்த உடம்பு அழியாத தேகம் பெறும். அப்போ ஏ காட்டை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூட்டுவதைக்கும் குறியாது. கூட்டுவன் யார் இப்போது? நமக்கு யார் கூட்டவனாக இருக்கிறான்? கவன்தான், முதுமை தான், மும்பலை தான் கூட்டுவனாக இருக்கிறான். மலைச்சல சிக்கலுமே கூட்டுவன். சரி, மலைச்சல சிக்கல சிக்கலம் எப்படி வந்தது? பசியால் வந்தது. பசிக்கு சாப்பிடாம இருந்தால் பசிக்கு சாப்பிட்றோம். பசிக்கு சாப்பிடும்போது மலைச்சல கூட்டுறோம். மலைச்சல சிக்கலமாக மாறுது. அது உடம்பை வளர்க்குது. அந்த உடம்பு என்ன செய்கிறான்? அவர் ஞானிகள் ஆசி பெற்றவுடன் இந்த என்ன செய்கிறார்கள்? உள்ளே ஒரு அமிர்த சுரப்பி, அமிர்தம் சுரக்கும். அதை உண்ணும்போது என்னாகும்? பசி எட்டு போகிறான். பசி எட்டு போகும்போது என்னாகும்? பசி இல்லை, அங்கே உணவு இல்லை, பசி இல்லை, காமம் இல்லை, பசி இல்லை, நிரந்தர மூப்பு இல்லை, பசி இல்லை, மரணம் இல்லை. ஆக இந்த வாய்ப்பை பெறுகிறான். இந்த வாய்ப்பை என்னாகும்? உள்ளே தோன்றுகின்ற கனலால் உருவாகும். அந்த கடலும் ஆசானால், தாசான் தயவால் தான் உண்டாகும். ஆசான் தயவால் தான் கனல் தோன்றும். ஆசான் தயவால் தான் தேக சுத்தியாகும். ஆசான் தயவால் தான் கவம் அற்றுப்போகும். ஆசான் தயவால் தான் முன்வினை அற்றுப்போகும் தான். ஆக அவர்களோட தயவால் தான் இதை பெற முடியும். அவர் தெய்வ பெறுவதற்கு என்ன உபாயம் வேண்டும்? பக்தியும் புண்ணியத்தாலும் பெற முடியும். இப்போ பக்தியும் புண்ணியத்தை பெறுவதற்கு என்ன வேண்டும்? ஜீவகாரண்ய ஒழுக்கம் வேண்டும். இப்போ ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை கடைப்பிடிப்பதனால் தான், ஜீவகாரண்ய ஒழுக்கத்தை கடைப்பிடிப்பது நோக்கமே. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.